எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம BBS ஓட எத்தனாவது டே தெரியுமா 1 2 3 4 5 6 7 8 9 10th டே இன்னைக்கு இந்த 10th டேவியோ நம்ம பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு 10வது நாளுக்குள்ளே வந்திருக்கோம் 10வது நாள் என்பது VBS உடைய கடைசி நாளாக குறிப்பிடப்படுகிறது இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பை சிந்திக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் எக்லீசியா திருச்சபை இன்றைக்கு திருச்சபை என்றால் என்ன இந்த திருச்சபையினுடைய அங்கம் வகிப்பது என்றால் என்ன திருச்சபையின் தலைவர் யார் திருச்சபை எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஆகினாலே நாம் யாவரும் இந்த நேரத்திலே இந்த விபிஎஸ்ஐ தொடங்குவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் அன்புள்ள கடவுளே இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் 10வது நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர் சிறு பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து திருச்சபையினுடைய தன்மைகளை குறித்து அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் சிறுவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் இந்த திருச்சபையில் எங்களுக்கு என்ன பங்கு என்பதை குறித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு போதிய ஞானத்தை தந்தரலாம் இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹலோ பசங்களா நம்ம இந்த 10 டேஸும் வீட்லேயே இந்த வர்ச்சுவல் பேட்டில் ஸ்கூலில் அட்டன் பண்ணுவோம்ல ஃபர்ஸ்ட் டேலேருந்து 9 டேஸ் வரைக்கும் நிறைய சாங்ஸ் கற்றுக்கிட்டோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கற்றுக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா எஸ் தீம் சாங் தான் அந்த தீம் சாங் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பாடலாமா வாட் அ தீம் சாங் பிழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் பாவம் செய்தனராம் கடவுளை பகைத்துக் கொண்டனராம் பாவம் செய்தனராம் கடவுளை பகைத்துக் கொண்டனராம் நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் மழையும் வந்தது உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது ஓரிரவு இடிவுடனே மழையும் வந்தது உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது கட்டிடங்கள் கனிமரங்கள் யாவும் விழுந்தது கேலி செய்த மனித கூட்டம் யாவும் ஆண்டது கட்டிடங்கள் கனிமரங்கள் யாவும் விழுந்தது கேலி செய்த மனித கூட்டம் யாவும் ஆண்டது நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் பாவம் செய்தனராம் கடவுளை பகைத்துக் கொண்டனராம் பாவம் செய்தனராம் கடவுளை பகைத்துக் கொண்டனராம் நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் இதய வாசல் அருகே நின்று உன்னை அழைத்திடும் இயேசுநாத சத்தம் கேட்டு உள்ளம் திறவாயோ இதய வாசல் அருகே நின்று உன்னை அழைத்திடும் இயேசுநாத சத்தம் கேட்டு உள்ளம் திறவாயோ அக்கினியார் பூலகம் எழுந்து அழியுமே மகமகிழ்ந்து இயேசுவுடன் பறந்து செல்வாயே அக்கினியார் பூலகம் எழுந்து அழியுமே மகமகிழ்ந்து இயேசுவுடன் பறந்து செல்வாயே நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் பாவம் செய்தனராம் கடவுளை பகைத்துக் கொண்டனராம் பாவம் செய்தனராம் கடவுளை பகைத்துக் கொண்டனராம் நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் என்ன குட்டீஸ் எல்லாரும் தீம் சாங் பார்த்தீங்களா இப்போ நம்ம 10th டேவோட நியூ சாங் கத்துக்க போறோம் கத்துக்கலாமா விதத்திலே விதத்திலே
சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க வேற கதை சொல்லுங்கக்கா. ஆனா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே. அப்படியா? எங்க ஆளுவண்டி சூப்பரா கதை சொல்வாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நான் ஜாயின் பண்ணிக்கிட்டா? பண்ணலாங்கா. ஓகே, அப்ப நானும் ஸ்டோரி உங்களோட சேர்ந்து கேக்குறேன். நீயே சொல்லிடுறியா அடுத்து என்னன்னு? ஓகே, ஓவர் டு ஸ்டோரி டைம். ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு பைபிள் ஸ்டோரி டைம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஏகப்பட்ட அற்புதங்கள் அப்புறம் நிறைய பிரசங்கங்கள் செய்தாரு. அது போல அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. இயேசு உயிர் தெழுந்து மேலே எடுத்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா ஜீசஸோட டீச்சிங்ஸ், அதாச்சு இயேசு கற்பித்ததை அவங்களோட டிசைபிள்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு. ஆனா இது சிலருக்கு பிடிக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். இவர் பேர் தான் சவுல். இவர் ஒரு யூத அதிகாரி. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜீசஸோட டிசைபிள்ஸ துன்புறுத்துறதுக்காக, அதாச்சும் கொலை பண்றதுக்காக என்ன பண்ணாரு, ஹை பிரீஸ்ட் அதாச்சும் பிரதான ஆசாரியர்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனாரு. அவரு தமஸ்கு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வெளிச்சம் அவரை சுற்றிலும் விழுந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, உடனே உங்கப்புற கீழே தரையில விழுந்துட்டாரு. விழுந்துட்டு அப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் தெரியுமா? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அப்புறம் நடுங்கிட்டே அவர் கேக்குறாரு, ஆண்டவரே நீ யாருன்னு கேக்குறாரு. அப்போ இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத சொன்ன உடனே அவருக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. நடுக்கத்தோட கேக்குறாரு, நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ இயேசு சொல்றாரு, நீ தமஸ்கு பட்டணத்துக்கு போ, அங்க நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னாரு. இப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. ஆனா அவரால் எதையுமே பார்க்க முடியல. அப்புறம் சவுலோட கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா யாரையுமே காணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம சவுலுக்கு கண்ணு தெரியாதனால அவர் கையை பிடிச்சு தமஸ்குக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க தமஸ்குல சவுல் 3 நாளா கண்ணு தெரியாம, சாப்பிடவும் செய்யாம, தண்ணியும் குடிக்காம ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு விஷன் வந்துச்சு. அந்த விஷன்ல அனன்யான ஒருத்தர் அவர் வந்து தொடுவாரு, அப்போ அவருக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வந்துச்சு. அதே போல அந்த தமஸ்கு பட்டணத்துல ஜீசஸோட டிசைபிள் தான் இந்த அனன்யா. அவருக்கும் ஒரு விஷன் வந்துச்சு. என்ன விஷன் வந்துச்சுன்னா, லார்ட் வந்து அவரோட விஷன்ல சொன்னாரு, இந்த மாதிரி நீ எழுந்து ஜூடாஸ் வீட்டுக்கு இப்படி போனீங்க, அங்க சவுல்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு இருப்பாரு, அவரை போய் நீ தொடுன்னு. அப்போ இந்த சொன்ன உடனே அனன்யாவுக்கு ஒரே பயம் வந்துச்சு. ஏன்னா இந்த சவுல் தான் என்ன பண்றாரு, ஜீசஸோட டிசைபிள்ஸ துன்புறுத்துறதுக்காகவும் கொலை செய்யறதுக்காகவும் என்ன பண்றாரு, லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவரை நம்ம போய் பார்க்கணுமான்னு ஒரு சின்ன பயம் வந்துச்சு அனன்யாவுக்கு. ஆனா இயேசப்பா அவருக்கு விஷயம்ல சொன்னாரு, இல்ல நீ பயப்படாத, ஏன்னா இந்த சவுல தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுக்காகனா நான் எல்லா மக்களுக்கும் இவனை வச்சிருந்தா நான் சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனன்யாவுக்கு சொன்ன உடனே அனன்யா உடனே எழுந்தி போறாரு. போன உடனே அந்த இடத்துல யார் இருந்தாங்க, சவுல் வந்து அப்படியே ஜபம்
பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல அனனியா என்ன பண்றாரு, போய் சவுல தொட்டு சொல்றாரு, உனக்கு தரிசனமான இயேசுதான் என்ன வந்து என்ன பண்ணிருக்காரு, இங்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை தொடுறாரு. தொட்ட உடனே அவர்களோட கண்ணுல இருந்து மீன் எழுது இதழ்கள் மாதிரி கீழே ஒன்று விழுது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணது பார்வை தெரியுது. அதுக்கப்புறம் சவுல் என்ன பண்றாரு, அங்கேயே அந்த தமஸ்கு இடத்துலயே அந்த சீஷர்களோடு இருக்கிறாரு. இருந்துட்டு கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம இயேசுப்பாவை பத்தி அங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாச்சு ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் காட்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரீச் பண்றாரு. ஸோ இப்படிதான் இந்த இயேசுப்பாவோட பிள்ளைகளை இயேசு ஜீசஸோட டிசைபிள்ஸை துன்பப்படுத்திட்டு இருந்த அந்த சவுல் பவுலா மாறினாரு. அது போல அநேக பேருக்கு என்ன பண்ணாரு, அவர் ஜீசஸ பத்தி ப்ரீச் பண்ணாரு. அது போல அநேக மக்கள் என்ன பண்ணாங்க, ஜீசஸ ஏத்துக்கொண்டாங்க. அப்படி ஜீசஸை ஏத்துக்கொள்ளும் போது நிறைய இடத்துல சபைகளும் என்னாச்சு உருவாகிச்சு. ஆமா பிள்ளைகளா, சூப்பரா இருந்துச்சா இந்த ஸ்டோரி? ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எப்படி இயேசு சவுல தேர்ந்தெடுத்தாரு பாத்தீங்களா, போல சவுலும் என்ன பண்ணாரு, இயேசுவை ஏத்துக்கொண்டாரு. ஏத்துக்கொண்டது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, ஜீசஸ பத்தி ப்ரீச் பண்ணாரு. அதாச்சு குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புள் எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணாரு, இயேசுவை பத்தி ப்ரீச் பண்ணாரு. அதே போல இன்னைக்கு இயேசு உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்காரு, அவரை நீங்களும் ஏத்துக்கொள்ளுவீங்களா? ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு இந்த வர்ச்சுவல் வீடியோஸ் மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் யோவான் 8:12. இன்னொரு வாட்டி படிப்போமா? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் யோவான் 8:12. ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப இதே வசனத்தை இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா? I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have light of life. John 8:12. இன்னொரு வாட்டி கத்துக்கலாமா? I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have light of life. John 8:12. ஹே பசங்களா, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இது ஒரு பட்டர்ஃப்ளை, சூப்பரா இருக்குல்ல, நான் தான் பண்ணேன். அதாக்கா இது என்னக்கா பெரிய விஷயம், எங்க சண்டே கிளாஸ்ல இதை விட சூப்பரா பண்ணுவோம் தெரியுமா? அதெல்லாம் இல்லை, உங்களுக்கெல்லாம் பொறாமைய மேல. எங்களுக்கெல்லாம் பொறாமை இல்லை, நாங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க, அதனால பொறாமப்பட மாட்டோம். சரி, நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எங்களுக்கு டெய்லி விபிஎஸ்ல சூப்பரா ஒரு ஒரு கிராஃப்ட்ஸ் டெய்லி கத்து தராங்க தெரியுமா? நீங்களும் வந்து கத்துக்கோங்களா? நானும் கத்துக்கிட்டா? பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு கிராஃப்ட் டைம் தானே அடுத்தது? ஆமா, ஒவ்வொரு கிராஃப்ட் டைம். ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் டைம். இன்னைக்கு நம்ம பண்ண போற கிராஃப்டுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு A4 ஷீட், அப்புறம் ஒரு சிசர்ஸ், அப்புறம் ரெண்டு ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன், ரெட் அண்ட் பிளாக். உங்ககிட்ட என்னது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் யூஸ் ஆல்சோ க்ரையான்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த A4 ஷீட்டை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைடு ரிமைனிங் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ரிமைனிங்க ஓரமாக வச்சிடலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் கிடச்சிருக்கு தெரியுமா இதே இது நமக்கு இந்த சைடும் ஒரு எக்ஸ் மாதிரி நமக்கு ஒரு லைன் கிடைக்கிறதுக்கு இதில் அப்படி ஒரு ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி நமக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பில் கிடச்சிருக்கு இல்லையா இப்போ நம்ம இதை இப்படி திருப்பி வச்சு இப்போ மேலேருந்து பார்க்க இப்படி இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து இப்படி உள் பக்கமாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சு அடுத்தது இது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதே இதை வச்சு அதே சைடில் இன்னொரு ஒரு ஹாஃப் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கோம் ஓகேவா அடுத்தது நம்ம இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா அதை இந்த ஹாஃப் ஃபோல்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கும் இதே இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க ஓகேம்மா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இப்போ நம்ம மேலேருந்து பார்க்க ஒரு ப்ரிசம் மாதிரி இருக்கும் இல்லை ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கார்னரை இந்த மேலே உள்ள டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதேமாரி நம்ம ஃபோர் சைட்ஸும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர் சைட்ஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு சைடு எடுத்து இந்த மாதிரி உங்கள் ஒரு ஃபிங்கர் இந்த இந்த ஹோல்ட் இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹோல்ட் இருக்கா இதை வந்து இந்த மாதிரி இதில் இந்த லைன் வந்து வெளியே தெரிகிற மாதிரி பார்த்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதேமாரி ஃபோர் சைட்ஸ்க்கும் பண்ணிக்கலாம் இதேமாரி பேக் சைடு இந்த இந்த சைடில் உள்ளேருந்து இப்படி எடுத்து இப்படி ஓகே நம்ம இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்டோம் இல்லையா இப்போது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெண்டு கை வச்சுருப்பேன் இல்லையா ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் எம்டி ஸ்பேஸாக இருக்கும் ஓகேவா அதுக்கு இந்த சைடில் தான் நம்ம ஃபோல்டு பண்ணியிருப்போம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸாக இருக்குது இல்லையா அந்த பக்கமாக வச்சு இந்த ஃபோல்டர் வந்து வெளியையும் இது வந்து உள்ளேயுமா வச்சு நம்ம இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம் அதேமாரி அடுத்த சைடும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் இந்த சைடில் வந்து இந்த குட்டி ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டு இருக்குது தெரியுமா அந்த ஓப்பனபிள் இல்லாமல் க்ளோஸ்டாக இருக்கும் தெரியுமா அதை வந்து இந்தமாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்தமாரி ஓப்பனபிளாக இருக்கும் அந்த சைடு வந்து உங்களுக்கு பேக் சைடும் இருக்கும்
முதல்ல ஃப்ரண்ட் சைடு முடிச்சிக்கலாம். அதில் இந்த மாதிரி நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு ஃபிங்கர் விட்டுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரையாங்குலராக வந்துடும். அதுக்கப்புறம் கீழே இந்த டெய்ல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி மேலே. ஓகே, இது இதை நம்ம பேக் சைடும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு ஸ்கெட்ச் பண்ணையும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்து இந்த சர்ச்சுக்கு டோர்ஸ் கொடுக்க போகிறேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் விண்டோஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் அடுத்தது ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ண போகிறேன். இந்த குட்டியை நடுவில் ஒரு ரூஃப் இருக்கு தெரியுமா, மூணு ரூஃபில் அதில் நடுவில் உள்ள ரூஃபுக்கு ஒரு குட்டி கிராஸ் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் பெரிய கிராஸாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இது என்னது, இப்போ நம்ம ஒரு சர்ச்சை செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய். எங்கள் பிள்ளைகளாக அந்த 10 days ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு ப்ரோக்ராம்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நாளைக்கு நம்ம சர்ச் யூடியூப் சேனலில் 4:00 PM உங்கள் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. மறக்காம பாருங்க, எத்தனை மணிக்கு, நாளைக்கு 4:00 PM. சரி, ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, 1லேருந்து 10 வரைக்கும் இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இம்மட்டுமாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்லேயும் எங்களோடு இருந்து இந்த VBS நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ராஜா. மட்டுமாக எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக நாங்கள் மாறுறதுக்கும் எங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக நாங்கள் இருக்கிறதுக்கும் எங்கள் கிருபை பாராட்டுங்க. நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன். பாய் குட்டீஸ்.